ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான ஹெல்தியான ஆட்டு குடல் குழம்பு செய்ய போகிறோம். ஆட்டு குடல் குழம்புக்கு நான் குடல் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை கொத்து ரெண்டு எடுத்துருக்கிறேன், மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், கொழும்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், ஒரு முடி தேங்காய் எடுத்து அதில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டு நான் நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துக்கிறேன். வாங்க இனி ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதை குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். அப்போ தான் குடல் சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் 1-5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 2 பட்டை, 2 பிரியாணி இலை, கல்பாசி, 1 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த மசாலா பொருட்களோட வாசனை வருது தாளிக்கும் போதே. இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அதில் இஞ்சி பூண்டு விழுது அதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதோடய பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு வதக்குவோம். இது வதங்கிட்டு இருக்கும் போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா குழஞ்சி வரும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள்லாம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், பசங்க சாப்பிட்ற மாரி இருக்கணுன்ட்டு. இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்காக நான் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் குடலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. இப்போ குடல் பார்த்திங்கன்னா இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது வயிற்றுப்புண் வாய்ப்புணுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் குடல் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் போட்டுடலாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நான் குழம்பாக தான் வைக்க போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் விடணும். கிரேவி அரைந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த குழம்புக்கு 3 கிளாஸ் தண்ணி விடுறேன். இது தேங்காய் அரைச்ச தண்ணி தான். அது 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து கலருக்காக 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் குக்கரை மூடி 1-10 விசில் வச்சுக்கிறேன். ஏன்னா குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் நான் 1-10 விசில் வச்சுருக்கிறேன். உங்கள் குக்கர் எப்படியும் நீங்கள் அதுக்கு தகுந்தமாரி வச்சுக்கோங்க. பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், குழம்பு எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். நல்ல வாசனையாக இருக்குது. குடல் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. இதுவே நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிற மாரி இருந்தால் 1-20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.